தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ அடுத்தது அடுத்தது பார்க்க போகிறது காளி வசியம். அதாவது காளி வசியம் எந்திரமும் மந்திரமும். இந்த எந்திர மந்திரத்தில் அதாவது குறி சொல்கிறதுக்காக இது உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். குறி சொல்லும் காளி எந்திரம் உங்களுக்கு நான் வந்து இதில் ரெண்டு எந்திரம் கொடுத்துருக்கேன். ரெண்டு எந்திரம்னா எப்படின்னா சைவப்படையலுக்கு ஒன்று, அசைவப்படையலுக்கு ஒன்று. உங்களுக்கு ரெண்டு எந்திரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதாவது பேப்பரில் ஒரு எந்திரம் ஒன்று வரைஞ்சி கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து எந்திரமாகவே கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது அசைவ படையல். இது வந்து அசைவ படையலுக்கு உள்ளது எந்திரம். இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு இதை கரெக்டாக வரைஞ்சிக்கணும். அதே சைவப்படையலுக்கு உள்ள எந்திரமும் கொடுத்துருக்கேன், ஒரு பேப்பரில் வரைஞ்சி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டு மந்திரமும் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து சரளையமாக ஓட விடுற மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல நம்ம இந்த இதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெயின் வந்து நீங்கள் வந்து அதாவது இது இந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடல் குளியல் அவசியம் போட்டுடணும். இந்த எந்திரத்துக்கு வந்து உடல் கட்டு தேவையில்லை, இதை வீட்டிலே செய்யலாம். இந்த எந்திரத்தை வந்து செப்புத்தகட்டில் வரைஞ்சிங்க, ஆனால் இதை வந்து வீட்டில் செய்யலாம். இன்னொன்று, போன எந்திரத்துக்கு வந்து நீங்கள் அதை வீட்டில் செய்ய முடியாது, வெளியில் தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு இடம் மோட்டர் கொட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது இடங்கள் ஏதாவது இருந்தது போச்சு வந்ததுன்னா அங்கே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சிலையை வச்சு நீங்கள் அதை வழிபட்டுக்கலாம். முதல்ல போய் கடல் குளியல் போட்டுங்க. போட்டுக்கிட்டு அங்கே ஏதாவது காளி கோயில் ஏதாவது இருந்ததுனால் காளி கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு முதல்ல விநாயகரை வணங்குங்க. வணங்கி படையலை போட்டுட்டு காளி கோயிலில் எந்த ஊரில் நீங்கள் போய் கடல் குளியல் போடுறீங்களோ அந்த ஊர்லேயே நீங்கள் காளி கோயில் இருந்தால் கண்டிப்பாக காளி கோயிலில் அந்த ஊரில் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது அந்த ஊர்லேயே நீங்கள் ஒரு படையில் ஒரு காளி கோயிலில் ஒரு படையல் போட்டுவாங்க. படையல் போட்டு வந்து முதல்ல நீங்கள் வந்து எந்த எந்திரத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதை முதல்ல பார்த்துங்க. ஒன்று வந்து வடநாட்டுல பழைய எந்திரம் ஒன்று, அதாவது ஆணு போட்டு போட்டிருக்க பாருங்கள், சைவப்படை வந்து ஒரு பழைய எந்திரம். ஆனால் மந்திரம் ரெண்டுக்கும் ஒன்றா தான் கொடுக்க போகிறேன். இது பத்திரகாளி வசியம், ரெண்டுக்கும் நான் ஒன்றா தான் கொடுக்க போகிறேன். ஒரே மந்திரமே போதும். 100% உங்களுக்கு வந்து குறி சொல்கிறவர்களுக்கு நான் 1.5 லட்சம் குறி ஏற்றணும். கண்டிப்பாக 1 லட்சம் குறி ஏற்றி ஆகணும். ஏன்னா அது எந்த கரெக்டாக உட்கார்ற நேரம் கரெக்டாக 6:30 மணிக்கு மேலே இருக்கணும். அதேமாரி காலையில் வந்து 5 மணிக்கெலாம் ஏஞ்சிடணும். 5 மணிக்கு ஏஞ்சி அந்த 7 மணிக்குள்ளே அந்த பூஜையை முடிச்சிடணும். அதேமாரி பார்த்துங்க, கடல் குளியல் போட்டுட்டீங்க, அங்கே காளிக்கு பூஜை பண்ணிட்டீங்க, அந்த பூஜை தட்டோடு நேராக வரீங்க. உங்கள் பூஜை அறையில் வீட்டில் ஒரு அந்த பூஜை அறையில் உட்காந்து எந்திரத்தை வரைய ஆரம்பிங்க. நீங்கள் இதில் எந்த ரெண்டு எந்திரம் கொடுத்துருக்கேன், ரெண்டு எந்திரத்தில் நீங்கள் எதை வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம். ஒன்று சைவ இது, இன்னும் ஒன்று அசைவம். சைவப்படையலுக்கு அந்த பேப்பரில் வரைஞ்சிருக்கிற அந்த எந்திரத்தை இது பண்ணிங்க, அசைவப்படையலுக்கு இந்த எந்திரத்தை இது பண்ணிங்க. இந்த எந்திரம் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஆனால் இதில் வந்து நீங்கள் அசைவப்படையல் தான் வைக்கணும், அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இந்த எந்திரம்னா நீங்கள் அதை வீட்டிலே இது பண்ணிக்கலாம். வீட்டிலே நீங்கள் அதை வணங்கி வீட்டிலே ஒரு சில இதை குறியை சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். வந்து அங்கேருந்து பூஜையை போட்டு வந்து இங்கே வந்து நல்ல மாதிரியாக எந்திரத்தை தொடச்சி எந்திரத்தை வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து பால் பன்னீர் சாபனி வர்த்தனை பண்ணிடுறீங்க. சாபனி வர்த்தனை பண்ணி அம்மாவுக்கு பிடிச்ச செவ்வரளி இதெல்லாம் வச்சுருங்க. வச்சு இங்கே ஒரு படையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்திரம் போட்டுறீங்களோ அந்த எந்திரத்தை வந்த மாதிரி, இப்போ அந்த எந்திரம் நீங்கள் வந்து சைவ எந்த அசைவ எந்திரம் போட்டிருந்தீங்கன்னா வெளியில் போயிடணும். அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் போய் அங்கே ஒரு கொட்டாட்ட ஏதோ போட்டு இல்லை ஒரு கோயிலே வச்சு அதை பண்ணலாம். இப்போ இந்த எந்திரம் போட்டிருக்கீங்கன்னா, சைவ எந்திரம் போட்டிருக்கீங்கன்னா இதை நீங்கள் வீட்டிலே இது பண்ணி அவள் கடலை பொறி கடலை இதெல்லாம் வச்சு தினந்தோறும் வழிபட்டு கரெக்டாக வரணும். கடைசியாக நான் மந்திரம் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. இதை வந்து 1 லட்சத்து 8 குரு நீங்கள் சர்வசாதாரணமாக ஏற்றணும். அதாவது அந்த எந்திரத்தை பார்த்து எந்திரத்துக்கு நேராக ஒரு விளக்கு வச்சிடணும். உண்மைக்கே சொல்லணும்னா வராகியம்மனை வந்து அப்புறம் இது பண்ணால் முதல்ல நான் எந்திரம் வரைஞ்சி வழிபட்டது இந்த எந்திரம்தான், சைவ எந்திரம்தான். இந்த எந்திரம்தான் முத நான் போட்டது, சைவ எந்திரம்தான் போட்டேன். இந்த எந்திரத்தை வச்சு தான் நான் வழிபட்டேன் ஃபஸ்ட்டு.
அதனால் நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம் அது. அசைவம் பிடிக்குன்னா அசைவம் பிடுங்க, ஆனால் அந்த சைவ இயந்திரத்தை நீங்கள் வந்து 48 நாள் இதை கண்டிப்பாக நீங்கள் உருவேற்றணும். உருவேற்றி அதுக்குள்ளே நீங்கள் வந்து கவிச்ச கவிச்ச எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதாவது அசைவமே தொடக்கூடாது. சைவ இயந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணுற நீங்கள் இந்த 48 நாளைக்கு கண்டிப்பாக தொடக்கூடாது. நீங்கள் அந்த இயந்திரம் வெளியில் பண்ணுறீங்கன்னா அதை வேணால் பண்ணலாம், ரெண்டையும் மட்டும் குழப்பிக்காதீங்க. இதில் நான் வந்து பேப்பரில் கொடுத்துருக்குது சைவ இயந்திரம், இன்னொன்று இயந்திரமாக கொடுத்துருக்குது அசைவ இயந்திரம், அதனால் ரெண்டையும் மட்டும் குழப்பிக்க வேணாம். இது இப்படி செய்யணும்னு, ஏன்னா இல்லை இதெல்லாம் 100 வாட்டி நான் போடணும் உங்களுக்கு, அதனால் வந்து இப்படி நீங்கள் போட்டு மாற்றி இது பண்ணிக்க வேணாம். அதனால் இதை கரெக்டாக இது பண்ணி 1-2 வாட்டி வீடியோ பார்த்துங்க, கரெக்டாக இது பண்ணிங்க. 108 ஊர் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை மறுபடியும் நீங்கள் வந்து விபூதி போட்டு நல்லா துடைச்சி பலபலன்னு ஆக்கிடுங்க. ஆனால் இதை வந்து வசதி உள்ளவங்களாம் வெள்ளித்தகட்டில் எழுதிக்கிட்டாக்க நல்லது, ஏன்னா வீட்டில் தானே வைக்க போகிறீங்க, வெள்ளித்தகட்டில் வைக்கிட்டால் நல்லது. ஏன்னா காலி வீட்டுக்கு போதுமா போவோமா அப்படி இப்படின்லாம் நினைக்க வேணாம், முறையாக வேலை செய்யும். காளி கூப்பிட்ட உடனே வருவாங்க அம்மா, அகோரமாக இருக்கும். சில பேர் வந்து அப்படி பயன்படுத்துவாங்க இப்படி பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நேர்மையாக கரெக்டாக நீங்கள் உட்காந்து இது பண்ணுங்கள். உங்களுக்குன்னு தனி பூஜை அறையில் அதை நீங்கள் செஞ்சுக்கங்க. முதல்ல குலதெய்வ வழிபாட்டுக்கு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து இதில் மாடர்ன் இதில் கொடுத்துருக்கேன், முனீஸ்வரன் இதுலேயும் கொடுத்துருக்கேன். குலதெய்வத்தை வழிபாட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த உபாசனையே தொடணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதையே நான் இப்போ உங்கள்கிட்ட திருப்பின்னு சொல்கிறேன். ஓம் மசி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி, ஓம் மசி ஓம் மசின்னு சொல்லி குலதெய்வ வழிபாட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடல் குளியல் போட்டு இந்த எந்திரத்தெலாம் நீங்கள் எந்த எந்திரம் தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அந்த எந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும். இது பத்திரகாளி வசியன்றதுனால உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக வேலை செய்யும், நல்லா அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். 48 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருந்தே ஆகணும். இப்போ அசைவ படையல் நீங்கள் போட போகிறீங்க, இப்போ நீங்கள் சைவ படையல் வீட்டில் போடுறீங்கன்னாக்கா அவள் பொறி கடலை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். அசைவ படையல் நீங்கள் அங்கே போய் போடுறீங்கன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்துடணும், அப்படியே படையில் வச்சு மறுநாள் வந்து தண்ணியில் தூக்கி விட்டுறணும். அசைவ படையல் போடுறீங்கன்னா தண்ணியில் தூக்கி விட்டுறணும், அதை நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நீங்கள் இங்கே வீட்டில் வச்சு இந்த எந்திரத்தை வச்சு வழிபடுறீங்கன்னா நீங்கள் அவள் கடலை பொறி கடலை நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் போகலாம் வரலாம். முதல் நாள் மட்டும் முறையான படையல் வைங்க, 2 படையில் எந்த படையல் நீங்கள் வச்சாலும் சரி, முறையான 1 நாள் முதல் படையில் முறையாக வைங்க. அதேமாரி லாஸ்ட்டு படையில் முறையாக வச்சுருங்க. அதுக்கு இடையில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, அவள் பொறி கடலை வச்சா போதும். அதேமாரி நீங்கள் அங்கே போய் சுடுகாட்டில் நீங்கள் அந்த இதை பண்ணும்போது சும்மா ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு முட்டை ஏதோ ஒரு இது பண்ணி வச்சா போதும், அது ஆனால் அந்தந்த படையில் அந்தந்த இதில் விட்டு வந்துருங்க. மெயின் விஷ்ணு கிரந்தி சென்னாய் உருவி சாப நிவர்த்தனை பண்ணி அந்த தாயத்தை கையில் கட்டிங்க. விஷ்ணு கிரந்தி சென்னாய் உருவி, ஏன்னா உங்களுக்கு தனவசியமும் உண்டாகும் இதுவும் உண்டாகும். விஷ்ணு கிரந்தி சென்னாய் உருவி, அது ரெண்டு விஷ்ணு கிரந்தி இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இது பண்ணிங்க. கண்டிப்பாக எட்டி குச்சி கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு தான் இது பண்ணணும். எட்டி குச்சி சாபன வர்த்தனை பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எட்டி இதையும் உங்கள் தாயத்தில், அது வேறு தாயத்தில் போடணும், ரெண்டு மூணையும் ஒரே தாயத்தில் போட்டுறாதீங்க, எட்டி இதை வந்து தனியாக வேறு தாயத்தில் போட்டுங்க, போட்டுங்க. அது ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கிங்க, அதில் வாங்கி போட்டுங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டு எந்திரத்துக்கு ரெண்டு நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கும், ரெண்டு முறையாக வேலை செய்யும். இது வந்து காளிக்கு மட்டும்தான் எட்டி, வேறு யாரும் இந்த தெய்வத்துக்கும் போடக்கூடாது. அதேமாரி உடல்கட்டு இல்லைன்னா பரவாயில்ல, உடல்கட்டு போடுறது நல்லது. உடல்கட்டு மந்திரம் நான் இதில் கொடுக்குறேன், இல்லைன்னா எட்டியே போதும், அதுக்கு இந்த உடல்கட்டுக்கும் பதிலாக இந்த எட்டி. அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதை போட்டுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உரு ஏற்றி 100000 உரு ஏற்றிட்டிங்கனாலே, 108 உரு ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாக்கில் அந்த இது வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எட்டியினுடைய வேறு இன்னும் கொஞ்சம் எடுத்து அதில் வந்து கருக்கி அதில் வந்து ஆமணக்கு எண்ணெயை விட்டு அதை ஒரு மை மாதிரி குழச்சிக்கிறீங்க, 1 ஜாமம் அதை அரைச்சிக்கிறீங்க. அதை தான் நீங்கள் நெத்தியில் வைக்கணும், எட்டி மை. அது எல்லாருக்கும் வேலை செய்யாது, உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா காலி இது பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அதையும் பார்த்துங்க. அதை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தோடனே ஒரு 48 நாள் முடிஞ்ச உடனே நல்லா துடைச்சிட்டு ஃப்ரேம் பண்ணணும் சொல்லிருக்கேன். ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு தனி விளக்கு வச்சிடணும், அந்த எந்திரத்துக்குன்னு தனி விளக்கு, காளிப்படம்,
பித்தளைப்பாக்கு அவல் பூரி கடலை இதெல்லாம் வச்சிடணும். தினந்தோறும் இது சைவம் கும்பிட்றவங்க தினந்தோறும் இதை வைங்க, ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா வேலை செய்யும். எந்த வில்லி சூனியமும் வீட்டுக்குள்ளே அணுகவே அணுகாது, இது 100% கேரண்டி. ஏன்னா இதை நான் முதல்ல சித்தி எடுத்ததே இந்த இது தான், அதுக்கப்புறம் தான் வராகிய மண்டை அது இது பண்ணது. இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை மந்திரத்தை பார்ப்போம். இந்த மந்திரம் வந்து அதாவது ஹரிவோம் நமோ பகவதே காளி பத்ரகாளி ராரா வாவா ஹட்ட வேதங் ஹுரு ஹூம் பட் சிவாய நம. அந்த ஹூம் பட் அப்படின்ற அந்த ஒரு இது ஜொலிக்கணும், அதாவது ஹூம் பட் சிவாய நமன்லாம் வரக்கூடாது, ஹூம் பட் சிவாய நம. இப்போ சரளையமாக அதை ஓடுற மாதிரி பார்த்துக்கணும். ஹரிஓம் நமோம் பகவதியே காளி பத்ரகாளி ராரா வாவா ஹட்டபேதம் குரு ஹூம் பட் சிவாய நம. இப்படி சரளையமாக ஓடுற மாதிரி நீங்கள் அதை நாக்கில் ஓட விட்டுக்கிட்டு தான் இந்த இதிலே நீங்கள் உட்காரணும், உருவத்தவே உட்காரணும். இது சரளையமாக நீங்கள் வந்து ஓட விட்டிங்கனாலே உங்களுக்கு சின்ன மந்திரம் தான், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஆக இது சின்ன மந்திரம் தான், இதை வந்து முறையாக செய்யுங்க. நீங்கள் சைவம் போட்டாலும் சரி அசைவம் போட்டாலும் சரி இந்த ஒரே மந்திரம் போதும், இதுக்கு பத்ரகாளி உங்களுக்கு வசியமாயிடும். இது 100% உண்மை. இதுமாரி பாருங்கள் சில வில்லி சுனியும் உங்களை அணுக அணுக யாரும் உங்களுக்கு தடையை பண்ண முடியல. ஏன்னா எட்டி குச்சி போட்டிருக்கீங்க, எட்டி வேற வந்து சாமண வர்த்தனம் பண்ணி தாய்த்து போட்டிருக்கீங்க, இதுக்கு உடல் கட்டு தேவையில்லை. உடல்கட்டு தேவைன்னு சில இவங்க சொல்லுவாங்க. இப்போ எட்டி வேறு போட்டிருங்க சாபன வர்த்தனை பண்ணி போட்டிருக்கீங்கன்னும் போது எந்த இதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு முறையான முறையில் எல்லாம் வசியமாகும். வேறு வந்து அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், மோகினி இது எச்சினி இதுக்கு எச்சினி இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், கருணை எச்சினியை பற்றி போடுங்கன்றிருக்காரு, அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன். இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சாலே போதும், இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணி ஒரே தெய்வத்தை தான் நம்பணும். அதாவது நீங்கள் பாட்டு கண்ணாமண்ணா எல்லாரையும் கும்பிட்டுட்டு இருந்தாலும் அப்படிலாம் இதாகாது. ஒரே தெய்வத்தை கரெக்டாக வேண்டணும், காளின்னா காளி வராகினா வராகி, கரெக்டாக அதை மட்டும் இது பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். வணக்கம், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.